தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை பாதிப்பு மூன்றாவது கட்டத்தில் இருக்குது அப்படின்னும் அவர் மீண்டு வர தீவிர சிகிச்சை தேவை என்றும் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு கடந்த பதினெட்டாம் தேதி காய்ச்சல் சளி இருமல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நந்தம்பாக்கத்தில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கிறதுனால சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டு அவருடைய உடல் சிகிச்சையை ஏற்றுக்கொள்கிறது என்று மியாட் மருத்துவமனை சொல்லியிருந்த நிலையில இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதுல விஜயகாந்தின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்த போதிலும் அவரது உடல்நிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக சீரா இல்லை அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் இதனால அவர் பதினான்கு நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் வேதனை அடைஞ்சாங்க அவர்கள் பல்வேறு கோவில்களிலும் கேப்டன் உடல்நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனைகள் செஞ்சுட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்படுது ட்ரக்கியாஸ்டமி சிகிச்சை வழங்கப்பட்டு வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எந்த மாதிரியான சிகிச்சை தற்போது அவருக்கு வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை இந்த நிலையில தான் விஜயகாந்திற்கு என்ன ஆயிற்று அப்படிங்கிறது குறித்து வேளச்சேரியில் கிளினிக் வைத்திருக்கக்கூடிய சபரிநாத் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு வைரஸானது மற்றவர்களிடத்திலிருந்து மூக்கு வழியாகவோ அல்லது வாய் வழியாகவோ உள்ளே போய் தொண்டை பகுதியில் உட்காரும் இதனால் தொண்டை இருக்கும் அப்போது ஆன்டிபயாட்டிக் மருந்து எடுத்துக்கிறது சுடுதண்ணீர் குடிக்கிறது கஷாயம் சாப்பிட்றது உப்பு போட்டு வாய் கோப்பளிக்கிறது போன்றவற்றையெல்லாம் செய்யலாம் இது நான்கு அல்லது ஐந்து நாட்களில் சரியாகிடும் ஆனால் சிலருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்களுக்கு தொண்டையிலிருந்து இறங்கி மூச்சுக்குழாய் எனப்படும் ட்ரக்கியாக்குள் சென்றுவிடும் அங்கு நுரையீரலோடு சேர்ந்து அது பல்கி பெருகி அங்கேயே வளர தொடங்கும் அங்கு தான் சளி சேருறது பிறகு அந்த வைரஸ் நிமோனியாவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மாறும்போது தான் நோயாளிக்கு சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படுது ஆக்சிஜன் அளவு குறையுது இந்த நிமோனியா யாரை அட்டாக் பண்ணும் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் சிகரெட் மது பழக்கம் இருக்கக்கூடியவங்க நீரழிவு நோய் உள்ளவங்க ஸ்டீராய்டு மருந்து உட்கொள்பவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க ஆகியோரை இந்த நிமோனியா தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் காற்றில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு சதவிகித ஆக்சிஜன் அவருக்கு போதலை அவரது நுரையீரல் முழுவதும் சளி இருக்கிறதுனால கூடுதல் ஆக்சிஜன் அவருக்கு தேவைப்படுது ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்கிறதுல பல்வேறு வகைகள் இருக்குது மூக்குல டியூப் மாதிரி வைக்கிறது ஒரு வகை ஆக்சிஜன் மாஸ்க் அணியிறது அடுத்த வகை வெண்டிலேட்டர் வைக்கிறது இன்னொரு வகை ட்ரெக்கியாஸ்டமி அப்படிங்கிறது இன்னொரு சிகிச்சை இவை அனைத்துமே நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு பயன்படுது இந்த ட்ரெக்கியாஸ்டமி அப்படிங்கிறது தொண்டையில் துளை போட்டு நுரையீரலோடு இயந்திரத்தை இணைக்கிறது மியாட் மருத்துவமனை கூறும் அழுத்தப்பட்ட ஆக்சிஜன் அப்படிங்கிறது மூன்றாவது நிலை மூக்கில் வைக்கிறது மாஸ்க் வைக்கிறது தாண்டிய நிலை இதிலும் நிறைய நோயாளிகள் மீண்டு வந்திருக்காங்க இந்த சிகிச்சை கொடுக்கறதுனால தான் நாட்கள் அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் சபரிநாத்